Hi friends, welcome to Sweet Chili Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். சோயா சங்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்க மீன் மேக்கர், குட்டி குட்டி மீன் மேக்கர் வச்சு நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு குட்டி சோயா கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். அதை நல்லா சுடுத்தண்ணில் கொதிக்கிற நல்லா சுடுத்தண்ணியில் ஊற்றிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சி அலசிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தண்ணியில் அலசிட்டேன் நான், பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு அது நல்லா இப்போ பிழிஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது சுட சுட பிழிஞ்சு விடாதீங்க. ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா கை வைக்கிறப்ப தான் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புழிஞ்சு விடுங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொரிக்கணும். அதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு, அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மிதமான சூட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். நீங்கள் மொத்தமாக போட்டாக்கலாம் அது பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா பொரித்து கோல்டன் கலரில் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலரோடு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பொரித்து எடுத்து வச்சாச்சு. இது போலவே இன்னும் மீதம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இது தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, கொஞ்சம் சோம்பு, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். முந்திரி நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சவந்து வந்துச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதில் கேரட், குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதில் 1 தக்காளி, குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓ, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாதம், வடித்த சாதம், என்ன ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லை வீட்டில் ரைஸ்லாம் குக் பண்ணுறோம்ல, அந்த ரைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிருக்கிற அந்த சோயாவையும் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்க ஆனிச்சுனா போதும். எல்லாமே கலந்து வந்துச்சுனா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.